இதுவரை நீங்கள் தமிழ் ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பொதுவாக அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகிற ஒரு ஸ்கூட்டர்னு சொன்னால் அது ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர் தான். அந்த வகையில் எல்லாருக்கும் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் இந்த நிறுவனத்தின் டியோ ஸ்கூட்டர் அனைத்து இளைஞர்கள் மற்றும் எல்லா வயதினரையும் கவரும் மாடலாக இருந்தது. அதனையடுத்து ஹோண்டா டியோ ஸ்கூட்டரின் அசத்தலான டிசைன் மற்றும் ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டரின் சக்தி வாய்ந்த 125cc என்ஜினுடன் ஹோண்டா கிரேசியா ஸ்கூட்டர் என்ற புதிய மாடல் களமிறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்கூட்டரில் பெரிய அளவிலான எல்இடி ஹெட்லைட்டுகள், பகல் நேர விளக்குகளுடன் ஹோண்டா கிரேசியா ஸ்கூட்டரின் மிகவும் கவர்ச்சிகரமாக உள்ளது. இந்த புதிய மாடலில் முழுமையாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஸ்பீடோமீட்டர் மற்றும் டாக்கோமீட்டர் ஆகியவை ஓட்டுபவர் எளிதாக பார்க்கும் வடிவில் எளிமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் மற்றொரு எல்சிடி திரையில் டைம், பெட்ரோல் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர் மற்றும் ட்ரிப் மீட்டர் ஆகியவை இன்னும் அதிக அழகு சேர்க்கிறது. வாகனம் ஓட்டுபவர்களுக்கு வசதியாக 4-in-1 வசதியுடன் இக்னிஷன் மற்றும் 18 liter கொள்ளளவு கொண்ட ஸ்டோரேஜ் வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. வாகனத்தின் பின்புறத்தில் 2 பிடிகளுடன் கூடிய கிராப் ரயில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆக்டிவா 125 ஸ்கூட்டரில் இருக்கும் அதே என்ஜின் போலத்தான் புதிய கிரேசியா ஸ்கூட்டரில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த என்ஜின் அதிகபட்சமாக 8 BHP பவரையும் 10.54 நியூட்டன் மீட்டர் டார்க் திறனையும் வெளிப்படுத்தும் திறனை கொண்டுள்ளது. இந்த ஸ்கூட்டர் லிட்டருக்கு 47 km மைலேஜை வழங்குகிறது. இந்த ஸ்கூட்டரில் 5.3 liter கொள் திறன் கொண்ட பெட்ரோல் டேங்க் உள்ளது. முழுமையாக நிரப்பும் போது 250 km தூரம் வரை பயணிக்க முடியும். ஆரம்ப நிலையிலிருந்து ஹோண்டா ஆக்டிவா என்ஜினுக்குரிய அதே பிக்கப் மற்றும் செயல்திறனை உணரலாம். இந்த ஸ்கூட்டரின் இருக்கை மற்றும் ஹேண்டில்பார் அமைப்பானது அமர்ந்து ஓட்டுவதற்கு லாவகமாகவும் சொகுசாகவும் இருக்கிறது. நீண்ட தூரம் பயணிக்கும் போது முதுகுவலி அதிகம் வராத வகையில் இருக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்கூட்டரின் முன்புறத்தில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்குகளும் பின்புறத்தில் மோனோஷாக் அப்சார்பரும் பொருத்தப்பட்டுள்ளது. முன்புறத்தில் 190mm டிஸ்க் பிரேக்கும் பின்புறத்தில் ட்ரம் பிரேக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹோண்டா நிறுவனத்தின் காம்பி பிரேக் தொழில்நுட்பம் இருப்பதால் சிறப்பான பிரேக் செயல்திறனை உணரலாம். இந்த புதிய ஹோண்டா கிரேசியா ஸ்கூட்டர் ₹62,269 எக்ஸ் ஷோரூம் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஸ்கூட்டர் ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டரை போன்று அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மாடலாக இருக்கும் என்று கூற முடியாது. இது முழுக்க முழுக்க இளைய சமுதாயத்தினரை குறிவைத்து களமிறக்கப்பட்டுள்ளது. நிச்சயம் ஹோண்டாவின் எதிர்பார்ப்பையும் இளைஞர்களின் எதிர்பார்ப்பையும் கிரேசியா கச்சிதமாக நிறைவேற்றும் என்றே நம்பலாம். இந்த ஸ்கூட்டரில் உள்ள குறைகள்: 6 அடிக்கு மேல் உயரம் உள்ளவர்கள் வளைவுகளை திரும்பும் போது முழங்கால் இடிக்கும் வாய்ப்புள்ளது. சஸ்பென்ஷன் அமைப்பு கடினமாக இருப்பதால் பள்ளம் மேடுகளில் அதிகமான சொகுசு உணர்வை பெற முடியாது. ஆகையால் பைக் அல்லது ஸ்கூட்டர் வாங்கும் போது டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாங்கலாமா வேண்டாமா என்று யோசித்து வாங்க. வீடியோ பற்றி உங்க எண்ணங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழை சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.